வெல்கம் டு ஹல்டமைன் ஃபோர். இன்னைக்கு நம்ம வானாவிஷன் டிவி சீரீஸ்ல சீசன் ஒன்ல எபிசோட் ஃபோரோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் அண்ட் ஹிடன் டீடைல் அண்ட் ஈஸ்டர் கேலக்ஸி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் கூட உடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முடிவில் மூணு எபிசோட் நீங்கள் பார்க்கலாம். அந்த மூணு எபிசோடோட எக்ஸ்பிளைன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இதுக்கு முடிவு ரிலீஸ் ஆன மூணு எபிசோடில் வெஸ்டியோட இன்சைடில் வாண்டாவை சுற்றி நடக்கிற கதையை காமிச்சிருப்பாங்க. இந்த மூணு எபிசோட் நடந்துருக்க சமயத்தில் வெஸ்டியோட அவுட் சைடில் என்ன நடக்குதுன்றதை காமிக்கிற எபிசோடு தான் இந்த எபிசோடு. எபிசோட ஸ்டார்டிங்கில் மோனிகா ராம்போ தானஸோட ஸ்னாப்பில் இறந்து நம்ம ஹல்க் போட்ட பிளிப்பில் திருப்பி உயிரோடு வராங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்காங்க, கண்மொழிச்சு அந்த ரூம் மட்டும் வெளில போகிறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பேர் நம்ம ஹல்க் போட்ட பிளிப்பில் திருப்பி உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. மோனிகா ராம்போ போகிற வழியில் ஒருத்தர் உயிரோட வராரு, அவரை இடிச்சிடுறாங்க. அவருக்கு கீழே வந்து லைட்டாக அடிபட்டுடுது. இவருக்கு எந்த கதைனா நடுவர்லேருந்து தானஸோட ஸ்னாப்பில் இறந்து போய் இப்போ உயிரோட வந்து அந்த இடத்துல அந்த டயத்தில் ராலி வந்தால் என்ன அவர் இதெல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு போது தானஸோட ஸ்னாப்லாம் இறக்குறாங்க. திருப்பி உயிரோட வரும்போது அந்த இடத்துல ஃப்ளைட் இருக்காது, அவங்களோட சோழியும் அதே இடத்துல முடிஞ்சு போயிடும். அடுத்து நம்ம மோனிகா ராம்போ போய் இங்கே ரிசப்ஷனில் அவங்க அம்மா கேட்குறாங்க மரியா ராம்போ எங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து மரியா ராம்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க தானஸோட ஸ்னாப்பில் தப்பிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கேன்சர் இருந்ததுனால அவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மோனிகா ராம்போ அவங்க தானஸோட ஸ்னாப்பில் இறந்துட்டாங்க, திருப்பி இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்காங்கிற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மோனிகா ராம்போ பொறுத்தவரைக்கு இது வெறும் 20 நிமிஷம் தான். ஒரு ஹிடன் ரீடன் ஹேஷ்டேக் இருக்குது என்னென்னா, இப்போ மோனிகா ராம்போ வந்த ரூம் நம்பர் வந்து 104, அதே 104வது காமிக் இஷ்யூவில் தான் வாண்டாவோட பவர் யூஸ் பண்ணி பொலியூட்ராஸ்க்கு வந்து சென்டியல்ஸ் உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அது வாண்டா விஷன் அவஞ்சு சில சேர்ந்து எடுத்துருந்துருப்பாங்க, அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான் அது. அதுக்கடுத்து சீனில் 3 வாரத்துக்கு அப்புறம் ஸ்வார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம மோனிகா ராம்போ வராங்க. இந்த இடத்துல ஸ்வார்டோட அந்த ஃபுல் மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ஸ்வார்டோட லோகோ நீங்கள் பார்க்கலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் நம்ம கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் மூவியில் அங்கே ட்ரை கேரியரில் இதே மாதிரி தான் ஷீல்டோட லோகோ செட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் மேலே அந்த ஸ்க்ரீன் நோட் பண்ணிங்கன்னா பிளிப்பில் திருப்பி உயிரோட வந்தவங்களை பற்றி தான் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. மோனிகா ராம்போ வந்து ஸ்வார்டோட டேரக்டரான டெய்லர் ஏவாட்டை மீட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்வார்டை உருவாக்குனது மோனிகா ராம்போவோட அம்மா மரியா ராம்போ தான். மோனிகா ராம்போவும் டெய்லரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஸ்வார்டு வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸ்பேஸ் அஸ்ட்ரஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அடுத்து ரோபோடெக்கு, அடுத்து நானோடெக்கு, அடுத்து ஏஏஏ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது எதையோ பில்ட் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க ராக்கெட் மாதிரி இருக்குது, ராக்கெட்டை கூட இருக்கலாம். அடுத்து டெய்லர் மோனிகாவும் இங்கேருந்து டெய்லரோட அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ் ரூமோட நம்பரை பார்த்தீங்கன்னா 101 காமிக் இஷ்யூவில் நம்ம வாண்டாவும் குயிக்ஸில் வர எதோ டிஃப்ரெண்டான கிரியேச்சர்ஸ் கூட ஃபைட் போடுவாங்க. இது அதுக்கான ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகிறாங்க. செவத்துல அப்படி சர்டிஃபிகேட்ஸ் மாட்டப்பட்டிருக்கும், அதுலேயும் கரெக்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஷேப் தெரியும். அடுத்து கீழே இருக்க கார்பெட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன் ஷேப் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் ஷேப் இந்த சீரீஸில் எல்லா இடத்துலையும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, அது என்னென்ன தெரியல. அதுக்கப்புறம் மோனிகாவும் டெய்லரும் பேசுவாங்க. மோனிகா ராம்போவை ஸ்பேஸ்க்கு அனுப்ப வேணான்னு மரியா ராம்போ சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ டெய்லர் வந்து எப்பயே வந்து இப்போ ஆட்கள் மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஒரு டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேஸை தூக்கி மோனிகா ராம்போ கையில் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து மோனிகா ராம்போ நியூ ஜெர்சியில் இருக்கிற வெஸ்டியூ டவுனுக்கு போகிறாங்க. பார்த்தா வெஸ்டியூ டவுனுக்கு வெளில ஜிமியும் நிற்கிறாரு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட பேசிக்கிட்டு. அப்போ அங்கேருந்து மோனிகா போய் இறங்குறாங்க. இறங்கி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மியும் எப்படியோ கஷ்டப்பட்ட ஒரு வழியாக மேஜிக் ட்ரிக்கை கற்றுக்கிட்டாரு. ஜிம்மியும் மோனிகாவும் பேசிக்கிறாங்க. அப்போ மோனிகா கேட்குறாங்க இந்த மாதிரி காணாமல் போனவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம் கேட்கும் போது அப்போ ஜிம்மி சொல்கிறாரு நாங்கள் காண்டக்ட் பண்ணோம் அப்படி ஒரு ஆளே எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஜிம்மி சொல்கிறாரு. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேருமே அந்த போலீஸ்காரங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க காணாமல் போனது மக்களில் இந்த டவுனே காணாமல் போயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாண்டா இந்த வெஸ்டியூவை கவர் பண்ணியிருக்கணும், இல்லை வெஸ்டியூவை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அவங்க ரியாலிட்டி உள்ள போட்டிருக்கணும், இது ரெண்டுதே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அதுக்கடுத்து மோனிகா கேட்குறாங்க நீங்கள் எந்த இடத்த சேர்ந்தவங்கன்னு கேட்கும்போது நாங்கள் ஈஸ்ட் வியூன்னு சொல்கிறாங்க. சரி ஹெல்ப் வேணா நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி ஜிம்மியும் சொல்கிறாரு. அவங்களாலேயும் இந்த வெஸ்டியூவில் போக முடியாது, அவங்க இந்த இடத்தோட கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து மோனிகா அவங்கள காரில் இருக்க ட்ரோன் எடுக்கிறாங்க. அந்த ட்ரோனை எடுத்தால் அந்த ட்ரோனோட கலரை பார்த்தீங்கன்னா அசல் கேப்டன் மார்வலோட அந்த சூட்டோட கலர் தான். அந்த சூட்டோட கலரே மோனிகா ராம்போ தான் சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து S-57 அந்த ட்ரோனில் இருக்க அந்த நபர் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோனிகா ராம்போ அந்த ட்ரோனை கரெக்டாக பறக்க விட்டிங்கிறது வெஸ்டியூ உள்ள அனுப்புகிறாங்க. அனுப்பி இங்கே ரிமோட்ல இருக்க ஸ்க்ரீன் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்க்ரீனில் ஒரு கிளிச் ஏற்பட்டு எல்லாம் கொலாப்ஸாக தெரியும், எதுவுமே தெரியாது. அந்த ட்ரோனும் அந்த இடத்தோட காணாமல் போயிடும். மோனிகா அந்த வெஸ்டியூ நோக்கி முன்னாடி நடக்கிறாங்க. அப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எனர்ஜி ஃபீல்டு ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க.
அதை தொட்டு பார்த்துருக்கும் போது பின்னாடி ஜிம்மி சொல்கிறாரு, கேர்ஃபுல்லாக இருங்க ரேம்போ, கேர்ஃபுல்லாக இருங்க ரேம்போன்னு பின்னாடி ஜிம்மி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து மோனிகா ரேம்போ உள்ளே இழுத்துடுது. இப்படி தான் மோனிகா ரேம்போ வாண்டாவோட ரியாலிட்டி உள்ள வந்தது. செகண்ட் எபிசோட்ல வாண்டாக்கு ஒரு டாய் ஹெலிகாப்டர் கிடச்சிருக்கும், அது இப்போ மோனிகா ரேம்போ அனுப்புன அந்த ஹெலிகாப்டர் தான் அது. ஆனால் அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஏன்னா இது அட்வான்ஸ்டு மாடலாக இருக்கு, அது வெறும் பொம்மை ஹெலிகாப்டர் தான். கரண்ட் டைமில் இருக்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாண்டாவோட ரியாலிட்டியுடன் நுழையும் போது வாண்டாவோட ரியாலிட்டியில் என்ன டைம் லைன் இருக்கோ அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் மாறிடும். இதுக்கு உதாரணமாக இந்த எபிசோடில் இன்னொரு சீன் இருக்குது, அந்த சீன் வரும்போது நான் இதை சொல்கிறேன். அடுத்த சீனில் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம டார்ச்சோட சேர்த்து 4 பேர் ஆட்சி வராங்க. நம்ம டார்ச்சி வந்து ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட், இன்னொரு ஆள் கெமிக்கல் இன்ஜினியர், பாக்கி இருக்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஃபீல்டை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் போய் வெஸ்டியோட அவுட் சைடில் அங்கே ஸ்வாடோட கேம்ப் இருக்குது, அங்கே போய் இறங்குறாங்க. எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ டார்சி மட்டும் அந்த ஸ்வாடோட கேம்பை சுற்றி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வாட சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாரு ஒரு கேம்ப்புக்கு. எடுத்துல போனேன் டார்சி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. வெளில இவங்க ஸ்வாட சேர்ந்தவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் உள்ளே அனுப்பி தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, உள்ளே எந்த ஏதாச்சும் ஃபீட்பேக் கிடைக்குமானு. ஆனால் எதுவுமே கிடைக்கல. அதுக்கிறது டார்சி அவங்களோட டிவைஸ் எடுத்து செக் பண்ணும்போது இந்த இடத்துல சிஎம்பிஆர் இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பிக் பேங் நடந்தப்ப உருவான ரேடியேஷன். இது பிக் பேங் நடந்தப்ப இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் உருவாயிருக்கும், அதில் மைண்ட் ஸ்டோன்னால தான் வாண்டாக்கு பவர் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த சிஎம்பிஆர் காமிக்கலாம், இல்லை இல்லாமலும் வேறு ஏதாச்சும் இருக்கலாம். அடுத்து இன்னொரு ரேடியேஷன் கிடைக்குது, அதை இன்னொரு டிவைஸோட இவங்க மேட்ச் பண்ணும்போது நம்ம வாண்டாவோட அந்த சிட்காம் ஷோ டெலிவிஷன் ஆகுது. அதுக்கடுத்த சீன்லேயே அந்த ஜுவாட் கேம்ப்லேயே ஜுவாட சேர்ந்தவங்க வந்து ரேடியேஷன் சூட்ஸ் போட்டுக்கிட்டு மேன் ஹோல் வழியாக வெஸ்டியோட இன்சைடுக்கு போகலான்ற ஐடியா பண்ணி அந்த மேன் ஹோல்கிட்ட போய் ரோப்ல எங்கே அனுப்பிட்டு இங்கே உள்ள ஒரு ஆள் போகிறாரு. உள்ள போகிறவரோட பேர் ஏஜென்ட் ஃப்ராங்க்லின். கூட ரேடியோ கண்டக்டர் தான் இருக்காங்க. உள்ள மோடிக்கு நமக்கு என்னாச்சு, உள்ள என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இவரு எதோ போகிறாரு. கடைசி சீனில் சோலோ டைரக்டர் டைலரும் ஜிமியும் ரெண்டு பேருமே டாஸ் இருக்கா அந்த கேம்புக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷிப் வச்சு ரேடார், லைடார், சோடார், இன்ஃபிரரெட் இதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாசி வந்து அந்த சிட்காம் ஷோவை பார்த்துருக்கும் போது ஜிம்மி டெய்லர் எல்லாம் போய் பார்க்குறாங்க, இது என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் வாண்டாவிஷனோட ஃபஸ்ட் எபிசோட வந்து அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ டாசி சொல்கிறாங்க விஷ்ணு உயிரோட கொண்டு வரல, ஏன்னா தானஸ் ஸ்னாப்புறதுக்கு முன்னாடியே தானஸ் கையோட தான் விஷ்ணு சாவார் அந்த ஸ்டோன் எடுக்கும்போது. ஆனால் அந்த பிளிப்பு அவரை திருப்பி உயிரோட கொண்டு வரலன்னு இந்த இடத்துல டாசி சொல்கிறாங்க. இந்த சிட்காம் ஷோவை பார்க்குறாங்க, ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியல. அப்போ ஜிம்மி சொல்கிறாரு, ரெண்டு அவர் சிட்காம் ஷோ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது டார்ச்சி ஆமாங்கிறாங்க. அதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. அப்போ இதை டார்ச்சி பார்த்துட்டுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் இது டார்ச்சியாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம், கரெக்டாக டார்ச்சி தான் இந்த இடத்துல, இது டார்ச்சியாக தான் இருக்கும்னு டார்ச்சி வந்து இந்த ஸ்வாடோட வெஸ்டியோட அவுட் சைடில் இருக்க கேம்புக்கு வரும்போது நம்ம சொல்லியிருக்கலாம். சரி, இந்த இடத்துல கரெக்டாக சொல்லிக்கலான்றதுனால நான் விட்டு. அடுத்த சீன்லேயே ஜிம்மி டார்சின்னு நிறைய பேர் சேர்ந்து அந்த சிட்காம் ஷோவில் வர கேரக்டர்ஸோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஐடென்டிட்டி கிடச்சிடுது, ஆனால் மேக்னஸோடதும் டாட்டியோட ஐடென்டிட்டியும் ரெண்டு பேரோட ஐடென்டிட்டியும் கிடைக்கவே இல்லை. அந்த எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு தான் என்ன சொல்லுவதுன்னு தெரியலன்னா ஜிம்மிக்கும் என்னன்றது தெரியல. அதுலேயே அந்த போர்டில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சோட நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்கல்ஸை பற்றி இருக்கும். அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து ஃபெயில்டு அட்டம்ஸ்னு போட்டு ஃபோன் லைன் மூலமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்து டிஜிட்டல் தான் என்னன்றது சரியாக தெரியல. அடுத்து இவங்க ட்ரோன் சீவில் அனுப்பியிருப்பாங்க, அதுக்கான எந்த ஒரு ஃபீட்பேக்கும் வெளில வந்துருக்காது. இவங்க இங்கே தான் இந்த வெஸ்டியூவில் ட்ரோனை அனுப்பி அதில் இருக்க கேமரா மூலமாக இவங்க வாட்ச் பண்ணுறது தான் இங்கே டிஜிட்டல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல. ஆனால் ட்ரோன் உள்ள போனால் எந்த ஒரு ஃபீட்பேக்கும் வெளில கிடைக்காது. அதுக்கு டார்சியும் ஜிம்மியும் இங்கே தான் இந்த ஸ்க்ரீனை பார்க்குறாங்க. அப்போ அதில் மோனிகா தெரியுறாங்க. அவங்க இப்போ அவங்க எல்லாத்தையும் மறந்து ஜெரால்டின்ற ஒரு கேரக்டர்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. இந்த சீன் நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, இது நம்மளுக்கு காமிக்கப்படாத ஒரு சீன் இது. ஒருவேளை அவங்க மோனிகா ரேம்போ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சீனை அவங்களுக்கு வச்சிருக்கலாம். ஜிம்மி சொல்கிறாரு, இது நான் நேற்று பார்த்த மோனிகா ரேம்போ இல்லை அப்படின்ற சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவங்களோட அவுட்ஃபிட் வந்து 60 சிட்காம்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. ஜிம்மி கேட்குறாரு, இது ஆல்டர்னேட் ரியாலிட்டியா இல்லை டைம் ட்ராவலா, இது என்ன இல்லை சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டா என்னன்னு கேட்குறாரு. அப்போ டார்சி சொல்கிறாங்க, இது 1950s இந்த சிட்காம் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இங்கே ஒரு ஐடியா வருது, என்னென்னா இங்கேருந்து உள்ளே இருக்க ரேடியேஷன்களை மேட்ச் பண்ணி இங்கேருந்து ஏதாச்சும் பேச முடியுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மி கேம்ப் விட்டு வெளியன்னு பேசுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்போ டார்சி இங்கேருந்து கேம்ப் உள்ள போய் அவங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மி பேசுகிறாரு, இதை தான் நம்ம செகண்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல டார்சிக்கு அந்த பேசுகிற மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல, கட்டாயத்தின்னு மாறிடுது. இந்த இடத்துலையும் வாண்டா ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் முதல்ல வெடிச்ச ரேடியோ திருப்பி பார்க்கும்போது ரேடியோ நல்லாயிருக்கும். அப்போ டாட்டி எல்லாத்தையும் மறந்த மாதிரி நார்மலாக பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து சீனில் அந்த மேனுஹூலில் போனேன், அந்த ஃப்ராங்க்லின்னு ஜோட சேர்ந்தவர்
போய் கேட்டா அந்த வெஸ்ட் வியூல நுழையும் போது அங்க ஒரு எனர்ஜி ஃபீல்டு உள்ள நுழையிறாரு. அப்ப இவரோட அந்த ரேடியேஷன் சூட் வந்து பீ கீப்பர் சூட்டா மாறிடுது. அவர் கூட கட்டிருக்கா அந்த ரோப் லைனும் கிட்டத்தட்ட பொம்மையா மாதிரி பாதையோட கட் ஆயிடுது. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆண்டாவோட ரியாலிட்டியில செவன்டிஸ்ல இருக்கும். அதனால வெளிலேருந்து எந்த ஒரு பொருள் உள்ள வந்தாலும் இந்த செவன்டிஸ்க்கு ஏத்த மாதிரி அதோட அவுட் ஃபிட் மாறிடும். அந்த மாதிரி தான் இந்த ஹெலிகாப்டர் மாறிக்கணும். அந்த ஹெலிகாப்டர் வந்து செகண்ட் எபிசோட்ல சிக்ஸ்டீஸ்ல வாண்டா கிடைச்சிருக்கும். அப்ப சிக்ஸ்டீஸ்ல ட்ரோன் கேமரா எல்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் அது பொம்மை ஹெலிகாப்டரா மாறிடுச்சு. வெளிலேருந்து அந்த ரோப் லைன் இருக்கிறாங்க. அந்த ரோப் லைன்ல கொஞ்சம் கிட்டத்தட்ட பொம்மை கயிறு மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பிராங்க்லின்றவர் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. அதுக்கிட்டே அது பொம்மையா மாதிரி பிடிக்கும். அதனால கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அது பொம்மையா மாதிரி இருக்கு. பாக்கில ரோப் லைன் அதான் இருக்கு. அதை வெளியெடுத்து இவங்க பாக்குறாங்க. இப்போ அந்த சோட சேர்ந்த பிராங்க்லின்றவர் பி கீப்பரோட அந்த ஒரு கேரக்டர்ல இருக்காரு. அவர் வெஸ்டியூ உள்ள போயிடறாரு. பார்த்தா கரெக்டா ரோட்ல நிக்கிறாரு. அப்ப வாண்டாவும் விஷயம் வாரதன்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வாண்டா இதை பாத்துற நோன்ட்டு சொல்லிட்டு இந்த ரியாலிட்டியை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இது நம்ம செகண்ட் எபிசோட்ல பாத்துருக்கோம். ஆனா அந்த பிராங்க்லின்ற அந்த சோட சேர்ந்தவருக்கு என்ன ஆச்சுன்றதை நம்மளுக்கு சொல்லலை. அதுக்கடுத்து ஜிம்மியும் டார்சியும் 80s அதுவும் தேர்ட் எபிசோடு. அதில் நம்ம வாண்டாவுக்கு குழந்தை பிறக்கிறதா பார்க்குறாங்க. ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம மோனிகா அல்ட்ரானை பற்றி வாயை திறந்த விஷயம் இப்போ இவங்களுக்கும் தெரியுது. அப்போ ஏஜென்ட் சொல்கிறாரு இப்போ இப்போ அல்ட்ரானோட நிபந்தனை சொன்னா அப்படின்ற மாதிரி டார்சி கேட்கும் போது டார்சி சரியாக கவனிக்கலன்றாங்க. அப்போ வாண்டா மோனிகா பக்கத்தில் வராங்க. அப்போ வாண்டாவோட யூலன்ஸை காமிச்சிருக்கும் போது திடீர்னு பார்த்தா இந்த எபிசோட் கட் ஆகி இந்த எபிசோட என் கிரெடிட்ஸ் ஓடுது. இது என்ன இது அப்படி சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணி பாக்குறாங்க. எத்தனை அடி பார்த்தாலும் அதே ஃபுட்டேஜ் தான் இருக்கோம். இதை டெலிகாஸ்ட் ஆகுது தடுக்கிறாங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு அலர்ட் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லையை அத்தி மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இவங்க எல்லாமே வெளில போறாங்க. அப்ப வாண்டா என்ன பண்ணாங்கன்ற விஷயத்த நம்மளுக்கு காமிக்கிறாங்க. வாண்டா செம ஈவனஸோட மோனிகா நம்ம பக்கத்துல போயிட்டு நீ யாருன்னு கேக்குறாங்க. அப்ப மோனிகா நம்ம சொல்றாங்க நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல நீ என்னோட ஃப்ரெண்டும் இல்ல நீ நீ வெளியாளு நீ அத்திமீறி உள்ளவன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாண்டா அவங்களோட பவர் யூஸ் பண்ணாங்க. செம்மையா இருக்கு இந்த சீனு. வாண்டா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அப்ப மோனிகா செவத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு இங்கேருந்து பறந்து போய் இந்த ரியாலிட்டி விட்டு வெளில போய் உழுவுறாங்க. அதுக்கடுத்து வாண்டா அந்த உடஞ்சு போன செவத்தெல்லாம் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. அந்த வாண்டா குழந்தைய பார்த்துருக்காங்க. அப்போ விஷன் உள்ள வராரு. உள்ள வந்தோடனே இவங்க திருப்பி விஷனை பார்க்குறாங்க. விஷனை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் எல்லாருமே பயந்துருவாங்க. இந்த விஷனோட நெத்தியில் மைண்ட் ஸ்டோன்ல தானஸ் வந்து விஷனோட நெத்திலேருந்து மைண்ட் ஸ்டோன் எடுத்ததுக்கப்புறம் விஷன் பார்க்க எப்படி இருப்பாரோ அப்படி தான் இப்போ இருக்கிறாரு. இது விஷனோட இறந்து போன உருவம். இது ஏன் இப்போ வாண்டாவோட கண்ணுக்கு தெரியுதுன்னா இப்போ மோனிகா அல்ட்ரானை பற்றி ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதனால தான் விஷன் அப்படி தெரிஞ்சிருப்பாரு. வாண்டா ஒரு செகண்ட் கண்ணு மூடி திறந்தோன்னே விஷன் பார்க்க நார்மலாக தெரிவாரு. விஷன் வந்து சொல்லுவார் வாண்டா நம்ம இங்கே இருக்க வேணாம் நம்ம வேற எங்கேயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம எங்கேயும் போவானாம் எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் வாண்டா தான். அதுக்கடுத்து வாண்டா விஷயம் இன்னைக்கு நைட் என்ன ப்ரோக்ராம் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வச்சுட்டு உட்காந்துறாங்க டிவி முன்னாடி. அடுத்த சீனில் மோனிகா ரொம்ப வெளில விழுந்து காமிக்கிறாங்க. அப்போ ஜிம்மி டாஸ்டியும் வராங்க. ஜிம்மி கேட்குறாரு மோனிகா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இது வாண்டா இது எல்லாமே வாண்டான்ற ரெண்டு வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 5th எபிசோடும் 6th எபிசோடும் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிறேன். டட்டா பை பை. சி யூ.